கிறிஸ்துவுக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு இந்த புதிய நாளிலும் இணைந்து இந்த இணைத்தனத்து மூலமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த அவன் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால வாழ்த்துகிறேன். காலையில் வாழ்வு தந்த தகப்பனுக்கு நன்றி சொல்லத்தக்கதான இருதயம் நமக்கு வேண்டும். இன்றைக்கு இந்த காலை ஒரு பாடலை பாடி அப்படி நாமத்தை உயர்த்தலாம. வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா. ஹாலலுயா, வாழ்வு தந்த தகப்பனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வழிகளை செலுத்தலாமா இன்றைக்கு இந்த கால வேலையில. ஹாலலுயா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. கைகளை தட்டி பாடலாமா இணைந்தவளாக? ஓ ஹல்லேலூயா, உயர்த்துகிறோம் இந்த காலை நேரத்திலும். என் ஜீவனின் வேலனானவரை, என் வாழ்க்கையின் ஒளிவிளக்காய் வந்தவரை, என் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் போதுமானவரை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் ஆராதிக்கலாமா? ஓ ஹல்லேலூயா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பெருமானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீ போதுமே, வாழ்வே வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. மனுஷர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பாங்க அப்பா. நாங்கள் நிற்பதும் நிலைப்பதும் கிருபையினால மாத்திரமே ராஜா. நாங்கள் வாழ்ந்திருப்பதும் கிருபையினால தான் ஐயா. இன்றைக்கு அதை நினைச்சு உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்தணும் அப்பா. நான்கு திசையில் அலைந்து தெரிந்த ஐயா, ஆறு சொல்லக்கூட வருஷம் ஒருத்தர் இல்லை அப்பா. உன்னதமான ஒரு மரவினர் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன் ஐயா. ஹல்லேலூயா, தாவீது சொல்வது போல விக்கணங்கள் கடந்து போகும்போது சேட்டு நிழல நாங்கள் வந்தடைகிறோம் அப்பா. இந்த சமூகமே எங்களுக்கு ஆறுதல், இந்த சமூகமே எங்களுக்கு இலை பாடுதல் ராஜா. ஹல்லேலூயா, இந்த உலகம் மாறுகிற உறவு, உறவுகள் மாறுகின்ற உறவுகள், நிற மாறுகிற இந்த உலகிலே மாறாத தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர்மாகிறதான் ஐயா. கிருபை மேல கிருபையை தந்து இமட்டுமா நிர்மலம் ஆகாம விக்கணங்களுக்கு எல்லா நாச மோசங்களுக்கு எங்கள் விலைக்கு காத்திரையா. வாழ்வு தந்த தகப்பனுக்கு நன்றி சொல்லாம எப்படி பார்க்க முடியும்? நன்றி ஐயா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதற்கு எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றா, அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றா, ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா, ஆயிரம் ஆண்டுகள் போதா
இறைவா மகிழ்வேறு தேவாறி வாழ்வேறு இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும் ஓர் ஆயிரம் ஜீவ உயிர் வாழ்வே ஓர் ஆயிரம் ஜீவ உயிர் வாழ்வே உம் வார்த்தையிலே உண்டு அற்புதமே உம் வார்த்தையிலே உண்டு அற்புதமே நீரின்றி வாழ்வேறு இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா நீரின்றி வாழ்வேறு இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் நீரின்றி வாழ்வேறு இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா நீரின்றி வாழ்வேறு இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா எங்களை திட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா அத்தனையும் சொல்ல வேணும்னா ஆயிரம் ஆண்டுகள் போதவே போதாதப்பா அவள் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கீங்களா டாடி இந்த காலையில் எத்தனை பேர் உள்ள நன்றியால் நிரம்பி இருக்குமா இவச்சனும் கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்ல உங்களுக்கு உள்ள இருக்குன்னா கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தினது அப்பா அமக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவர் நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா உலகத்தில் நூறாண்டு ஆண்டவரே வாழ்வதை பார்க்கலாம் உங்க சமூகத்துல வாழ ஒரு நாள் அது நல்லது நான் அது போது பக்தர் அப்படிதான் சொல்றாரு ஆண்டவரே பல கோடி வார்த்தைகள் நாங்கள் கேட்ட போதும் இயேசப்பா நீ பேச ஒரு வார்த்தை போது நான் அந்த ஒரு வார்த்தையில எங்க வாழ்க்கையே மாறிடும்ப்பா எங்க சூழ்நிலைகளும் அப்படியே தலைகளாக மாறிடும்ப்பா அந்த வார்த்தை தான் எங்களை மட்டுமே எங்களை நடத்துகிறது எத்தனை பேர் கைபதி சொல்ல முடியும் அது வார்த்தை ஒன்றே என்னை நடத்துகிறது அப்ப எத்தனை எதிரான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் அலைகள் மோதி அடித்தாலும் அப்படி சத்தத்தை கேட்கும் போதுதான் நாங்கள் பெற அடைகிறோம் அந்த வார்த்தையின் வல்லமை எங்க சூழ்நிலை மத்தியில் கிரிய செய்கிறத எங்க ஆவியில உணர முடிகிறதப்பா அடைய கைகளை பத்தி அப்படியே கூற அஞ்சு நிமிஷம் அப்பாக்கு நன்றி செலுத்தலாமா ராஜா நன்றியோடு துதிக்கிறப்பா அல்லேலூயா அல்லேலூயா சி மைனர் பிடிச்சு கால ரி பா ஷ க த ந ப ர ப ர ப அல்லேலூயா நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா இனரனும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலமீரே இன்னரனும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா நான் நிற்பதும் உங்க கிருபைதான்
நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான் நான் நிற்பதும் உங்க கிருபைதான் நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான் நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா ஒரே ஒரு சத்தம் மாத்திரம் பாடலாமா இப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கினாலும் போவதில்லை கிருபை மேல் கிருபை தந்து காலுண்ணி நடக்க செய்தேன் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை கிருபை மேல் கிருபை தந்து காலுண்ணி நடக்க செய்தேன் மான்களின் கால்களை போல பெலனாய் ஓட செய்தினே உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தினே என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலமீரே கின்னரனும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கணும் நீரே கை வைத்து சொல்ல முடியுமா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா நான் நிற்பதும் உங்க கிருபைதான் நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான் நான் நிற்பதும் உங்க கிருபைதான் நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான் நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம் உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா முடியாத பாவாழ் தெரியாதப்பா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா ஆமாப்பா நாங்கள் நிற்பது உடைய கிருபை ராஜா நாங்கள் நிர்மலமாகாமலும் நிற்பது உடைய சுத்த கிருபைப்பா காலைதோறும் புதிய கிருபையில தந்து எங்களை ஆச்சரியமாக இவடைய கரம் பிடித்து எங்களை நடத்துறீங்களாப்பா இந்த புதிய நாளுக்கு அது அற்புதமாக இவடைய கிருபையை சூழ்ந்து பிள்ளைகளை நடத்த போகிறதுக்காக நன்றி அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக அதிகாலை
தியானத்திற்காக நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளின் தியானத்திற்காக இதோட தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவில் இரண்டு என்பதுதான். நேற்றைய நாளில் பொதுவாக தேவனில் இரண்டு என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது ஸ்பெசிஃபிக்காக கிறிஸ்துவில் இரண்டு என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த இரண்டு என்று சொல்லும் பொழுதே கிறிஸ்து சரித்திரத்தையே ரெண்டாக பிரித்தவர் என்பதை நான் முதலாவது உங்கள் முன் வைக்கிறேன். கிமு கிபி என்று சரித்திரத்தையே இரண்டாக பிரித்தவர்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வருஷம் கிறிஸ்துவின் ஆண்டு. ஒரு பிறந்த நாளை குறிப்பிட வேண்டுமானாலும், ஒரு பேங்கில் பணம் எடுக்கணும், ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணணும், இப்போது ஏதாவது பத்திர பதிவு செய்யணும், இதெல்லாவற்றுக்கும் கிறிஸ்துவின் வருஷத்தை தான் பயன்படுத்த முடியும். இது உலகம் முழுமைக்கும் இந்த வருஷம்தான் பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் தமிழ் வருஷ பரப்புன்னு இருக்கு, அதை ஏதோ நம்ம கல்யாண பத்திரிகையில் மட்டும்தான் போட்டுக்க முடியும், வேற ஒன்றுக்கும் அது செல்லாது. கவனித்துக் கொள்ளுங்கள், வேற ஒன்றுக்கும் அது பயன்படாது. அதே போல் தெலுங்கு வருஷ பிறப்புன்னு இருக்கு, அது அந்த குறிப்பிட்ட அவங்களுக்கு மட்டும்தான் பயன்படும், வேற ஒன்றுக்கும் பயன்படாது. ஆனால் கிறிஸ்துவின் ஆண்டு என்பது அகில உலகமும் அதை தான் பயன்படுத்த வேண்டும். அப்படிதான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். எப்பேற்பட்ட மனிதனும் இயேசுவை பகைக்கிற விரோதிக்கிறவன் கூட அவருடைய ஆண்டை தான் அவன் பயன்படுத்தி நன்மையை அவன் பெற முடியும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கிமு கிபி என்கிறதான சரித்திரத்தை இரண்டாக பிரித்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவர் வெளிப்படும் பொழுது எவ்விதமாக வெளிப்பட்டார் என்றால், யோவான் 1:14 இவ்விதமாக வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இங்கே கிறிஸ்துவில் இரண்டை நாம் பார்க்கிறோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். இப்ப கிறிஸ்துவில என்ன காணப்படுகிறது சொன்னால், கிருபையும் சத்தியமும். கவனித்துக் கொள்ளுங்கள், பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் தான் ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தது. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால்தான் ஒருவன் நீதியை பெற முடியும். இப்போ நியாயப்பிரமாணம் அநேகருடைய மரணத்துக்கு காரணமாயிற்று. ஏனென்றால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுதெல்லாம் தேவ கோபம் பற்றி எரிந்து மனுஷனை என்ன செய்தது, அழித்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் அழியாதபடிக்கு நாம் காக்கப்படுவதற்கு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்போது அவரிலே காணப்படுவது என்னென்றால் கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. அதனாலே இயேசு கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் வெளிப்பட்டார். எதற்காக சத்தியம்? நம்மை தேவன் கர்த்தருக்குள்ளே நம்மை நடத்துவதற்கு. நம் சத்தியத்தில் நாம் வாழ்வதற்காக அவர் சத்தியமுள்ளவராய் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த கிருபையும் சத்தியமும் என்ன செய்யும் என்றால், நீதிமொழிகள் 16:6 வாசிக்கலாம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். இங்க என்ன பார்க்கிறோம்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். நியாயப்பிரமாணத்தினால் பாவம் நிவர்த்தியாகவில்லை. நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு பிறகுதான் பாவம் இன்னது என்று ஜனங்கள் அறிந்தார்கள். அந்த பாவம் அவரை விட்டு நீங்காமல் இருந்தது. ஆனால் இயேசு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே ஒரு வாசம் பண்ணுகிறபடியினால் இந்த கிருபையும் சத்தியமும் நம்மை என்ன செய்கிறது? பாவம் பாவத்தை நிவர்த்தி செய்கிறது. நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியானார் என்று சொல்லி நாம் 1 யோவானிலே நாம் வாசிக்கிறோம். ஆகினாலே இயேசுவினாலே நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகிறது. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வெளிப்பட்டார். இரண்டாவது அவரில் காணப்படுகிற இரண்டு என்னவென்று சொன்னால், யோவான் சுவிசேஷம்
பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். இங்கே இரண்டு காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே என்று சொல்லுகிறார். அவர்தான் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், அவரே நமக்கு நல்ல போதகர். அவர் பாருங்க, சிஷ்யர்களுக்கு அவர் போதித்தார். அவர் எதை போதித்தார் என்றால், பரலோக ராஜ்யத்தை தான் அவர் ஜனங்களுக்கு போதித்தார் என்று பார்க்கிறோம். நமக்கு போதிக்கிறார்கள், பூமியிலே நமக்கு அநேகர் போதிக்கிறார்கள், போதகர்களாக இருக்கிறார்கள். அவர் எதை போதிக்க, உலகத்தை தான் போதிக்கிறார். டீச்சர், இப்போ நம்ம பள்ளியில் படிக்கிறோம், கல்லூரியில் படிக்கிறோம், அதுக்கு மேலே பல பல ட்ரைனிங் வகுப்புகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு டீச் பண்ணுறாங்க, அதெல்லாம் போதகர்கள் தான். அவர் எதுக்காக, இந்த பூமியில் வாழ்வதற்காக இந்த பூமிக்குரிய காரியங்களையே அவர் நமக்கு போதிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்தது இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, அவர் பரலோகத்துக்குரியவைகளை தான் போதித்தார். ஆகினால் அவர் போதகராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரே ஆண்டவர், அவர்தான் நம்மை ஆளுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரும் போதகருமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தீத்து 2:13 நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இங்கே இயேசுவிலே இரண்டு பார்க்கிறோம். அவர் மகாதேவனும் இரட்சகருமாய் இருக்கிறார் என்று இங்கே பார்க்கிறோம். அவரே மகாதேவன், பாருங்க, பெரிய தேவன் அவர் தான். அநேகர் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசுவை தேவனாக அநேகர் என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் அவர் மகாதேவனாக இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் குறிப்பிடுகிறது. மகாதேவனும் இரட்சகருமாயிருக்கிறார். அவனாலே தான் நமக்கு இரட்சிப்பு உண்டு என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. இயேசு என்னும் நாமும் மனுகுலத்தை இரட்சிக்கிற நாமும். ஆகவே அவர் மகாதேவனும் இரட்சகருமாயிருக்கிறார். 4 1 John 1:9 விதமாய் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய். இங்கே ரெண்டு காரியங்களை இயேசுவில பார்க்கிறோம். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இயேசுவில உண்மையும் நீதியையும் நாம் பார்க்கலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இப்போ இதிலிருந்து நாம் வேற இதை அவர் அந்த உண்மையை எப்படி நாம் அறிந்து கொள்வது என்று நாம் பார்ப்போமானால், பழையற்பாட்டிலே தாவீதை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த தாவீது, அதாவது அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழுப்பின பொழுது, அவன் தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து அவன் காட்டுக்கு என்ன செய்கிறான், அவன் தன்னை பின்பற்றும் ஜனங்களோடு கூட அவன் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். இப்படி போகும் பொழுது சிமேயி என்கிற ஒருவன், அல்ல பென்யமின் வம்சத்தில் உள்ள சிமேயி என்கிறவன் என்ன செய்கிறான், தாவீதை பின்தொடர்ந்து அவனை தூஷித்து கொண்டே போகிறான். இரத்த பிரியனான மனுஷனே, தொலைந்து போ என்று சொல்லி அவிதமான தூஷண வார்த்தையை சொல்லி கல்லையும் எடுத்து அவன் மேல் எரிந்து இப்படி என்ன செய்தான், தாவீதை மிகவும் வேதனைப்படுத்தினான். அந்த நேரத்தில் அவனுடைய படைத்தளபதிகளான, பாருங்க, யோவாப் அபிசாய் சொல்கிறான், இந்த செத்த நாய் என் ஆண்டவனை தூஷிப்பானேன், இப்போவே அவன் தலையை நான் வாங்கி போட்டுட்டுன்னு சொல்கிறான். தாவீது சரின்னு சொல்லியிருந்தாக்கா அவன் தலை போயிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தாவீது ஒன்றும் சொல்லலை. தேவன் அவனை தூஷிக்கும்படி என கட்டளையிட்டிருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி அவர்களை தடுத்து போட்டான். இதெல்லாம் ஓகே தான். இப்போது இந்த சாப்டர் முடிஞ்சது, தாவீது போயாச்சு. அதுக்கப்புறம் யுத்தத்தில் அப்சலோம் கொல்லப்பட்டான். திரும்பவும்
தாவீது ராஜாவானான். அவர் ராஜாவான உடனே இந்த சிமியை போய் என்ன செய்றான், தாவீது கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறான். அப்போ அந்த நேரம் தாவீது அவனை என்ன செய்து விட்டான், மன்னித்து விட்டான். அவனுக்கு எந்த தீங்கும் செய்யலை, இது முடிந்தது. இப்போ தாவீதுக்கு வயதாகிவிட்டது, அவன் மரிக்கப் போகிறான். இப்போ அடுத்த ராஜ்யபாரம் யாருக்கு போக போகிறது, சாலமோனுக்கு போக போகிறது. சாலமோனை ராஜாவாக்கு. அப்போது சாலமோனை மரிக்கும் முன்னதாக அழைத்து, நீ ராஜ்யபாரத்தை என்ன பரிபாலிக்கப் போகிறாய், அதில் நீ மிகவும் கவனித்து கொள்ள வேண்டிய ஒன்று, யோவாப் அவன் எனக்கு ரெண்டு தீமைகளை செய்தான், அதை நீ மனதில் வைத்துக்கொள். அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும். அடுத்து சீமேயி, நான் எங்கே போகும் பொழுது நான் பயந்து அப்சலோமுக்கு பயந்து போகும் பொழுது என்னை இவ்விதமாய் தூஷித்தான், அவனுக்கும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும். பாருங்க, மன்னித்து விட்டாலும் அந்த சாகும் பொழுது பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் அந்த மனுஷன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு பாருங்க, அதாங்க. அப்போ இதுதான் அந்த உண்மை என்று சொல்லும் பொழுது உண்மையாக மன்னிக்கலை. சிமேய உண்மையாக மன்னித்திருந்தா அந்த சாலமோனிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அந்த நேரத்தில் மன்னித்து விட்டாலும் அந்த பகை உணர்வு மனதுக்குள்ளே இருக்கிறது. சாகும் பொழுது சாலமோன் பழி வாங்கட்டும், என்னால் நான் ஒன்று செய்யலை, ஆனால் நீ அவனை விட்டுறாத அப்படின்னு சொல்கிறானா. அப்போ பாருங்க, அப்போ அது உண்மையாய் மன்னிக்கிற காரியம் அல்ல. ஆனால் ஏசு அப்படி இல்லை, நான் எவ்வளோ துரோகம் ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செஞ்சிருந்தாலும் அவர் மன்னித்து விட்டால் திரும்பவும் அவர் அதை மனதில் வைக்கவே மாட்டார். அவ்வளோதான், அதான் உண்மை. அதுதான் இங்கே பார்க்க, அவர் உண்மையும் நீதியும் உள்ள அதான் அவருடைய நீதி. திரும்பவும் அதை நினைவுபடுத்தி பழி வாங்கணும், பழி தீர்க்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு நிச்சயமாய் வராது. ஆகையினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மறுக்கிட்டால் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒன்று யோவான் 5:20 பரிசுத்த யோவான் தன் நிருபத்தில் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இங்கே ரெண்டு காரியங்கள் சொல்லப்படுகிறது இயேசுவை பற்றி, அவர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, இயேசுதான் மெய்யான தேவன். அவர் மற்றவைகள் எல்லாம் பொய்யானவை என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசு மெய்யான தேவன் மாத்திரமல்ல, அவரே நித்திய ஜீவன். அதனுடைய தான் பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறார். அப்போ கிறிஸ்து தான் நமக்கு யாராக இருக்கிறார், நித்திய ஜீவனாக இருக்கிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆகவே யார் ஒருவர் இயேசுவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். 6வதாக பாருங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:22-23 வாசிப்போமானால், அதிலே நான் பரலோகத்தில் தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். பாருங்க எவ்வளவு அழகா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். இயேசு கிறிஸ்துக்குரிய எவ்வளவு ஒரு மேன்மை இங்கே குறிப்பிடப்படுவதை பார்க்கிறோம். அருமையார்களே, அவரே ஆலயமா இருக்கிறார். இயேசுவே யாரா இருக்கிறார், பரலோகத்தில் ஆலயமாக இருக்கிறார். அடுத்தது 23வது வசனம் சொல்லுகிறது, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க
நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டி ஆனவரே அதற்கு விளக்கு அதான் இங்க பார்க்க ரெண்டு காரியம் இயேசு கிறிஸ்துவே ஆலயமும் இயேசு கிறிஸ்துவே நகரத்தின் ஒளி விளக்குமாய் இருக்கிறார் அதான் பாட்டு தேவாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே அப்போ இரண்டு காரியங்கள் ஆலயமும் அவர்தான் ஒளி விளக்கும் அவர்தான் பரலோகத்தில் இயேசுதான் பிரகாசிப்பார் இரண்டு காரியங்கள் இப்போ நித்தியத்துக்கு நம்ம போயிட்டோம் அடுத்தது சகரியா 6:13 வாசித்து நாம் இந்த செய்தி நிறைவு செய்யலாம் அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை பொருந்தினவராய் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் இங்கே இரண்டு காரியங்கள் அவரே ஆசாரியராய் இருப்பார் அவரே ஆளுகை செய்வார் ராஜாவாய் இருப்பார் நன்றாக கவனியுங்கள் இயேசுதான் மகா பிரதான ஆசாரியர் அவரே ராஜாதி ராஜா ஆகவே கடைசியில் இயேசுவை நாம் யாராக பார்க்க போகிறோம் ராஜாதி ராஜாவாக பார்க்க போகிறோம் 7 காரியங்கள் இப்பொழுது கிறிஸ்துவில் 2 என்ற தலைப்பிலே நாம் கவனித்தோம் அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் அவரே ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிறார் அவரே மகாதேவனும் இரட்சகருமாய் இருக்கிறார் அவரே உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அவர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் அவரே ஆலயமும் ஒளிவிளக்குமாய் இருக்கிறார் அவரே ஆசாரியரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார் கண்களில் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம் இயேசுவில் எத்தனை மகத்துவமான காரியங்களை நாம் பார்த்தோம் மெய்யாகவே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொண்டிருப்பது நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியம் இந்த பாக்கியத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக பிதாவே உமக்கு சோத்திரம் இந்த நாளிலையும் கேட்ட அருமையான சத்தியத்தை நினைவு கூறுகிறோம் கிறிஸ்துவின் 2 என்ற தலைப்பில் 7 காரியங்களை நாங்கள் பார்த்தோமப்பா ஆண்டவரே இவைகள் எங்கள் மனதை விட்டு நீங்காதபடி எப்பொழுது அதை குறித்தே தியானித்து அதிலே நிலை கொண்டிருக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தாரும் சத்தியத்தை கேட்ட மக்களினையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென்